வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதிமுகவில் அண்மையில் நடந்துட்டு கொண்டிருக்கிற பற்றிய பிரச்சனைகளை பற்றி பார்க்க போகிறோம். அதிமுக ஜெயலலிதாவுக்கு முன்பு ஜெயலலிதாவுக்கு பின்புன்னு ரெண்டு பிரிவாக கூட பிரிச்சிடலாம். ஏன்னா ஜெயலலிதாவுக்கு முன்பு அது ஒரு மிகப்பெரிய கட்டுக்கோப்பான கட்சி. அந்த கட்சியிலேருந்து ஜெயலலிதா மட்டும்தான் பேசுவாங்க, மற்ற யாரும் அவ்வளோவா பேச மாட்டாங்க. அவ்வளோவா இல்லை, பேசவே மாட்டாங்க. ஜெயலலிதா நிர்வாகிகள் நியமித்தா கூட அதை எதிர்த்து யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு கட்டுக்கோப்புள்ள கட்சி. ஆனால் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அது வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு தெரியும், முதலமைச்சர் கேண்டிடேட் விவகாரத்தில் கூட மினிஸ்டர்கள் வந்து ஓ பன்னீர்செல்வம் வீட்டுக்கு போகிறதும் எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு போகிறதும் செக்ரட்டேரியேட்டுக்கு போகிறதுமோ மாறி மாறி இருந்தாங்க. ஒரு முடிவெடுக்க முடியல. முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கிறதுலே பலர் விதமான குளறுபடிகள். அதுக்கப்புறம் வந்து முதலமைச்சர் வந்து இபிஎஸ் தான் அறிவித்தாங்க. ஆனாலும் குளறுபடிகள் விட்ட பாடில்லை. ஏன்னா அடிக்கடி வந்து ஓ பன்னீர்செல்வம் வந்து ரஜினியோட கூட்டணி வைக்க கூட நாங்கள் தயாராக இருக்கோங்கிற மாதிரி சொல்கிறதும், ரஜினிக்கு உடனே வாழ்த்து சொல்கிறதும், இப்படி வந்து அவருடைய நடவடிக்கைகள்லாம் கொஞ்சம் 2.5 வருஷம் ஆண் முதலமைச்சரும் 2.5 வருஷம் பெண் முதலமைச்சரும் ஆளணும்னு கொஞ்சம் வித்தியாசமான கருத்தெல்லாம் சொல்லிட்டு வர்றாரு. அது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு கொஞ்சம் எதிராக இருக்க மாதிரி பார்க்கப்படுது. ஆனாலும் ஒரு பனிப்போர் ரெண்டு பேர்கிட்ட நடந்துட்டு தான் இருக்குது அப்படிங்கிறது வந்து மறுக்கவே முடியாத உண்மையாக இருக்குது. இந்த நிலைமையில் வந்து யார்கிட்டையும் கலந்துக்காமல் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து பிரச்சாரத்துக்கு கிளம்பினார். இதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, யார்கிட்டையும் சொல்லாமல் வந்து ஓபிஎஸ் வந்து தன்னிச்சையாக வந்து பிரதமர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வச்சுக்கிட்டு மேடையிலேயே வந்து அதிமுக பாஜக கூட்டணி தொடரும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஷாக் கொடுத்தாரோ அதேமாதிரி ஒரு ஷாக் எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டார். பிரச்சாரத்தில் வந்து யாருமே இல்லை. எப்பயும் பிரச்சாரம்னா என்ன பண்ணுவாங்க, அது முதல்ல நடக்கக்கூடிய பிரச்சாரம் ஆளுமை மிக்க தலைவியான ஜெயலலிதா இல்லாமல் நடக்கக்கூடிய பிரச்சாரம்னா ஒரு பெரிய மாநாடு மாதிரி நடத்தி அனைத்து கட்சி அவங்களுடைய ஆதரவு கூட்டணி கட்சியெல்லாம் கூட்டி இல்லைன்னா இவங்க கட்சியில் இருக்க முக்கியஸ்தர்களை வச்சுட்டு தான் பிரச்சாரம் பண்ணியிருக்கணும். அதுதான் நடைமுறை. ஆனால் நடைமுறைக்கு முற்றிலும் மாறுபட்டு இவரே பிரச்சாரத்தை தொடங்கினார். அது கடும் விமர்சனம் நிறைய பேர் எழுந்தாங்க. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நேற்று வந்து ஒய்எம்சியில் ஒரு கூட்டம் நடத்தினாங்க. அதில் கலந்துக்கிட்டவங்க யாருமே வந்து எடப்பாடி பழனிசாமிலேருந்து எல்லாருமே வந்து தனியாக தான் ஆட்சி அமைப்போம் கூட்டணி ஆட்சி இல்லை. அது முனுசாமி வந்து ரொம்ப நிறைய பேசினார், பாஜகவை அட்டாக் பண்ணுற மாதிரி பேசினார். பாய் எங்களோட கூட்டணிக்கு வரணும்னா எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு யார் சொல்கிறாங்களோ அவங்களோட தான் கூட்டணி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து பார்க்குறதுக்கு வந்து கேட்குறதுக்கும் நல்லா இருக்குது. ஆனால் உண்மையான நடைமுறை என்ன? ஏற்கனவே வந்து சசிகலா வரக்கூடாதுன்னு இந்த கட்சியை உடைச்சது பாஜக. அப்போ பாஜக ஹெல்ப் பண்ணது இதே ஓ பன்னீர்செல்வம். அதுக்கப்புறம் வந்து சசிகலா வெளியேற்றினாதான் கட்டவுட்லாம் எடுக்கணும், அவங்கள வந்து குடும்பத்தை வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் துணை நின்றவர்கள் இபிஎஸ் அண்டு ஓபிஎஸ் ரெண்டு பேரும் தான் பாஜகவுக்கு துணை நின்றவர்கள். அன்னைக்கு பாஜகவுக்கு துணை நின்றவர்கள் இன்னைக்கு பாஜக அதே வேலையை இவங்களுக்கு திருப்பி பண்ணுறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாஜகவுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளராக தொடர போகிறாருங்கிறதுல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. நிறைய விமர்சனங்கள் பாஜக தலைவர்கள் இப்போ சமீபத்தில் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை ஐபிஎஸ் ஏற்கனவே பாஜகவில் இருக்கிறவர் சொல்கிறாரு வந்து 2500 ரூபா மக்களுக்கு வந்து ரேஷன் கார்டுக்கு கொடுக்கறதே வந்து ஓட்டுக்களை வாங்குறது தான், மக்கள்கிட்ட கொள்ளடிச்சது மக்கள்கிட்டே கொடுக்க போகிறாங்கன்னு வெளிப்படையாக சொல்கிறாரு. பொன் ராதாகிருஷ்ணன் ஒரு மாதிரி சொல்கிறாரு. அதாவது பாஜக வந்து அதிமுக கூட்டணியில் இருக்குதாங்கிற சந்தேகம் வர அளவுக்கு இப்போ இருக்கவங்களாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், குருமூர்த்தி அவர்கள் வீட்டுக்கு போய் தான் அவர் தான் சமாதானம் செஞ்சு ஓபிஎஸ் இபிஎஸ் ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி வச்சு ஆட்சியை கண்டினியூ பண்ண வச்சார். இன்றைக்கி அதே குருமூர்த்தி அவர்களும் அதே பாஜக அவர்களும் சொல்கிறத கேட்கக்கூடிய நிலைமையில தான் இன்றைக்கி ஏடிஎம்கே இருக்குது. நிறைய பேர் சொல்கிறாங்க அதெல்லாம் முதலமைச்சர் கேட்க மாட்டாருங்க, அவர் வந்து பேசுகிறதே பார்த்தீங்கன்னா இப்போ தான் தலைவர் அளவுக்கு ஒரு ரேஞ்ச் வந்துருச்சு, அதனால் அந்த மாதிரி தான் பேசிகிட்ருக்காருங்கிறாங்க. ஆனால் நடுநிலையாளர்களுக்கும் ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், பாஜகவே அவ்வளோ சீக்கிரம் வந்து அதிமுக பகைச்சிக்க முடியாது. பாஜக என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இன்றைக்கி அதிமுக இருக்குது. ஏன்னா எல்லா நிறைய மினிஸ்டர் மேலே வந்து ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது, முதலமைச்சர் மேலேயே சிபிஐயில் வழக்கு இருக்குது. இவ்வளோத்தையும் மீறி வந்து பாஜக 3 வருஷம் ஆட்சியில் இருக்க போகுது சென்ட்ரலில். அதுவும் இல்லாமல் இவர்கள் யாரும் ஆளுமை மிக்க தலைவர் இல்லை. அதாவது ஒரு கட்சியையும் ஒரு ஆட்சியையும் பக்கவாக கொண்டு போனால் தான் ஆளுமை மிக்க தலைவர். அதில் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து ஆட்சியை கொண்டு போயிட்டார், பாராட்டத்தக்கது, பெரிய விஷயந்தான் அது. இது எதுவுமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த கொண்டு வந்துட்டார். ஆனால் கட்சின்னு பார்க்கும்போது
ஒருங்கிணைப்பாளர் இருக்காரு, மற்றவங்களாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் கன்சல்ட் பண்ணணும், ஜெயலலிதா மாதிரி அதிரடியாக நடவடிக்கை எடுக்க முடியாது, இதெல்லாம் பெரிய மைனஸ் பாயிண்ட். அந்த ஆளுமை வந்து இன்னும் எடப்பாடி பழனிசாமிக்கு வரவில்லை அப்படின்னு தான் நிதர்சனமான உண்மை. எடப்பாடி பழனிசாமி வேணால் நினைக்கலாம் இந்த கவர்மெண்ட் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து எலெக்ஷனில் வந்து ஏடிஎம்கேவா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவு, அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு 40-45 சீட்டு பிடிச்சி எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்தால் கூட இந்த கட்சியை கண்ட்ரோலில் வச்சுக்கலாம்னு நினைக்கிறார். ஆனால் அது அவ்வளவு ஈஸியாக முடியும்னு நமக்கு தோணலை. ஏன்னா ஏற்கனவே தினகரன் வந்து ஓட்டை பிரிச்சிட்டாரு. தினகரனுக்கு ஒரு கூடுற கூட்டத்தை பார்த்தீங்கன்னா ஆச்சரியத்தக்க அளவு கூட்டம். இப்போ ஒன்றும் இல்லை, நேற்று தொலைக்காட்சியை பார்த்தவங்களுக்கு தெரியும், எல்லா ஊர்லேருந்து தொலைக்காட்சியை பார்த்துருப்பாங்க. அதிமுக நேற்று கூட்டத்துக்கும் இப்போ சமீபத்தில் வந்து தினகரன் நாகர்கோவில் போனார், அப்போ கூடுற கூட்டத்துக்கு கூட்டத்தை பார்த்திங்கன்னா நாகர்கோவிலில் கூட்டினது ஒரு ஆறு பறிக்கிற கூட்டமாக இருக்குது, அது கூட்டு வந்த கூட்டம் மாதிரி தெரியல. ஆனால் இங்கே நல்லாவே தெரியுது, முதலமைச்சர் கூட்டத்துக்கு வந்தவங்கலாம் பார்த்தா ஒரு எழுச்சி இல்லை மக்கள்கிட்ட. இவ்வளவு நல்லது பண்ணி இவ்வளவு நல்லது பண்ணுறதா அவங்க சொல்கிறாங்க, இருந்தாலும் மக்கள்கிட்ட வந்து எடப்பாடி தான் மறுபடியும் முதலமைச்சர் ஆகணுங்கிற ஒரு எழுச்சி இல்லை. பாஜகவும் அது பங்குக்கு நிறைய காய் நவுத்திட்டுருக்குது. போகிற போக்கை பார்த்தா நிறைய பேர் சொல்கிறாங்க, பாஜகவிற்கு வந்து எடப்பாடி பழனிசாமி முதல்வராக தொடர்றதில் விருப்பம் இல்லை, அவர் தங்களுக்கு நம்பிக்கையானவராக இருக்க மாட்டாருன்னு அவங்க கூட்டத்திலே பேசியிருக்காங்க. பாஜக வந்து நினைப்பது தான் நடக்கும், கடைசி நேரத்தில் ஒத்து வந்தால் பார்ப்பாங்க, இல்லைன்னா விபி எடப்ப அவருக்கு சொல்கிறதுக்கு அங்கே இப்போ கேட்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி கேட்காமல் போனால் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரெட்டலையை முடக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஒன்று வேணாம், ஓபிஎஸ்ஸை வெளியில் வர சொல்லிட்டு ரெட்டலையை முடக்கிறது, ஏன்னா ஏற்கனவே முடக்கணவங்க தானே, அந்த முடக்கினதை வந்து மறுபடியும் முடக்கிறது எவ்வளோ நேரம் ஆயிரும். எல்லா விதமான சட்டத்திட்டங்களையும் காலில் போட்டு மிதித்து எப்படியாவும் தான் பவருக்கு வரணுங்கிறது பாஜக நினைச்சிட்டு அது கண்டிப்பாக நிறைவேற்றிடும். அது நிறையா இதில் பார்த்துருக்கோம், மகாராஷ்டிராவில் பார்த்தோம், ஒரே நாளில் முதலமைச்சரே மாற்றினாங்க அவங்க, மணிப்பூரில் பார்த்தோம், இப்படி கர்நாடகாவில் பார்க்குறோம், இப்படி எல்லா ஸ்டேட்லேயும் வந்து பாஜக ஒன்றை நினைத்து விட்டால் அதை சீக்கிரம் அடைந்து விடும், அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. பாஜக வந்து நல்ல கட்சியாக கெட்ட கட்சியாங்கிறது மக்கள் முடிவு தான் அது. ஆனாலும் பாஜக நினைத்தால் அதை நடைமுறைப்படுத்தி விடுவார்கள்ங்கிறதுக்கு நிறைய உதாரணம் இருக்குது. அப்படி ஒரு உதாரணம் வந்து தமிழகத்தில் அரங்கேறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட வந்து ஓரளவுக்கு சொல்லி பார்ப்பாங்க, சொல்லி பார்த்தா அவர் கேட்டே ஆகணுங்கிற கட்டாயத்துக்கு வந்துட்டார். ஏன்னா அவர் வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவருக்கு இருக்கிற ஏகப்பட்ட நிர்பந்தங்கள். இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிர்பந்தங்கள் அதிகமாகிடுச்சு. அந்த நிர்பந்தங்கள்லாம் எதிர எதை காட்டுதுன்னா ஏற்கனவே சசிகலாவுக்கு பண்ணதை இப்போ எடப்பாடிக்கும் ஓபிஎஸ்க்கும் பண்ணுறாங்க. ஓபிஎஸ்ஸை பற்றி பிரச்சனை இல்லை, ஏன்னா அவர் வந்து ரெண்டாம் இடம், அவர் வந்து எது எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் போ பழகிட்டார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி தலைமை இடத்துல உட்காந்துருக்கனால அவருக்கு 1008 ப்ரெஷர் கொடுக்குறாங்க. பிஜேபியோட நோக்கம் என்னென்னா ரெண்டு கட்சி மட்டும்தான் எலெக்ஷனில் நிற்கணும் பவர்ஃபுல்லாக, திமுகவோ அதிமுக, திமுக ரஜினி கட்சி, இது எதுங்கிறத அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. பாஜக என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதுதான் கண்டிப்பாக நடக்குங்கிறதும் அரசியலுடைய ஆய்வாளருடைய கருத்தாக இருக்குது. நாமும் அப்படி தான் நினைக்கிறோம், எப்படி போகுதுங்கிறது போக தான் தெரியும். ஆனாலும் பாஜக அதிமுக உறவில் வந்து சலசலப்புகள் இருந்து கொண்டே இருக்கிறது, அது எப்போது தீரும் என்பது வந்து கடவுள் கையில் தான் இருக்குது. மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம்.